வெல்கம் டு நிதன் கிளாசிக் வியூவர்ஸ். நீ செய்ய போற டிஷ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜவ்வரிசி பாயசம். ஜவ்வரிசியை ஊற வைக்காமலேயே 5 நிமிஷத்துக்குள்ள முன்னாடியே நம்ம இந்த பாயசம் செய்யலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். ஜவ்வரிசி பாயசத்துக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்ப்போம். 100 கிராம் ஜவ்வரிசி வச்சிருக்கேன். ஜவ்வரிசியில 2 வெரைட்டி இருக்கு பாருங்க. இது ஒரு வெரைட்டி வந்து பாயசம் வைக்கிறது, இன்னொன்று வந்து வத்தல் போடுறது. அது வாங்கக்கூடாது, பொடி ஜவ்வரிசியாக வாங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஜீனி பாருங்கள், 200 கிராம் இருக்குது. உலர்ந்த திராட்சை, முந்திரி பருப்பு, 4 ஏலக்காய், நெய். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். பேனில் ஜவ்வரிசியை வறுத்து எடுத்துக்குவோம். நெய் ஆயில் எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஜவ்வரிசியை ட்ரையாக தான் வறுக்கணும். நல்லா கையெடுக்காமல் வறுக்கணும். ஜவ்வரிசி சூடு வர வர பார்த்தீங்கன்னா அப்படியே பொரியும் வெள்ளை வெள்ளையாக. நம்ம வந்து ஊற வைக்க தேவையில்லை. இந்த மாதிரி செஞ்சோம்னா நல்லாயிருக்கும், உடனே செஞ்சிடலாம். இது நல்லா வெந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். பாருங்கள் வெள்ளை வெள்ளையாக பொரியுது பாருங்கள். இந்த மாதிரி பொரியும் நல்லா, எல்லா ஜவ்வரிசியும் பொரியணும். இந்த பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அப்படியே முன்னாடி போட்டதுக்கு இப்போதையும் உங்களுக்கு நல்லா சேஞ்சு தெரியும். இந்த பாருங்கள் அப்படியே நல்லா பொரியுது பாருங்கள். எல்லாமே நல்லா ஒயிட்டாக தெரியுது பாருங்கள். முன்னாடிக்கும் இப்போ டிஃப்ரெண்ட்டு எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை வந்து நம்ம நல்லா ஒரு 2-3 வாட்டி வாஷ் பண்ணிடுவோம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வாஷ் பண்ணிடலாம். நல்லா இதில் உள்ள அழுக்கெல்லாம் போயிடும். நல்லா 2-3 வாட்டி கழுவிடலாம் சூடு ஆறினோன்னு. குக்கர் எடுத்துக்குவோம். குக்கரில் இந்த ஜவ்வரிசியை நல்லா 3-4 வாட்டி கழுவுனோம் பாருங்கள். அதை வந்து நம்ம குக்கரில் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா ஜவ்வரிசி மேலே இருக்கிற வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா 2 விசில் விட்டு ஜவ்வரிசியை வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். சிம்மு வந்தோடனே நல்லா 2-3 விசில் வரட்டும், வந்தோடனே ஆஃப் பண்ணிக்கலாம். ஜவ்வரிசி வெந்துடும். வெயிட்டு சிம்மு போயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க ஜவ்வரிசி எப்படி வெந்திருக்குன்னு பாருங்க. நல்லா வறுத்துட்டு 2 டைம்ஸ் நல்லா கழுவுனதுனால எப்படி இருக்கு பாருங்க. அது பாருங்க நல்லா வெந்துட்டு பாருங்க. பாருங்க 3/4 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். காய்ச்சிக்குவோம். பால் நல்லா காய்ச்சாத பால், அதனால நல்லா காய்ச்சிக்குவோம். ஏடெல்லாம் விடாம நல்லா காய்ச்சி எடுத்துக்குவோம். பால் பாருங்க நல்லா பால் கொதிக்குது. இப்போ வந்து நம்ம வேக வச்ச ஜவ்வரிசியை இந்த பாலில் ஊற்றிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பாருங்கள் நம்ம ஊற வைக்காமையே எப்படி இருக்குன்னு ஜவ்வரிசி அப்படியே நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் 2 நிமிஷம் நல்லா ஜவ்வரிசி பாலோடு செஞ்சு நல்லா குடிச்சிருச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம இதில் ஜீனி சேர்த்துக்கலாம். ஜீனி சேர்த்து ஒன்று ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா ஏலக்காய், 4 ஏலக்காய் வச்சுருந்தோம் இல்லையா, அதை பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ஜீனி போட்டதுனால கொஞ்சம் கொதி வரட்டும், சுகர் நல்லா கரைஞ்சி. நெய் கொஞ்சம் ஊற்றிக்குவோம். முந்திரி பருப்பு கொஞ்சம் போட்டுக்குவோம். முந்திரி பருப்பு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்குவோம். முந்திரி பருப்பு பாருங்க நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. திராட்சை போட்டுக்கலாம்.
ரெண்டு ரோஸ்ட் ஆகிட்டு முந்திரி பருப்பும் திராட்சையும் இதில் போடுங்க. கலரி விட்டுருலாம். போதும், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஜவ்வரிசி பால் பாயசம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. பாருங்க, குங்கும உப்பு கொஞ்சம் போடுறேன். அது ஆப்ஷனல்லாம், உங்கள்கிட்ட இருந்தால் போடலாம், இல்லைன்னா பரவாயில்ல. ஜவ்வரிசி பாயசம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக ஈஸியான மெத்தடில் செஞ்சுருக்கேன். நீங்களும் ஒன் டைம் செஞ்சு பாருங்கள். வீட்டில் எல்லாத்துக்கும் பிடிக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.